بسم الله الرحمن الرحيم السلام يا جندني تليب دياه الشمل نبي إبراهيم عليه الصلاة والسلام الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கணிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே ஓதிக்கண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் இப்ராஹீமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்தபோது அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார் என்று சுரத்துல் வக்கரா இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபீனா இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களை பல கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான் அந்த கட்டளைகளில் அவர்கள் சாதித்து காட்டினார்கள் இபினா அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் ஆறு கட்டங்களாக சோதிக்கப்பட்டார்கள் ஒன்றாவது தனிமை தம்முடைய சமூகத்தாரை விட்டு பிரிந்து செல்லுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்ட போது அல்லாவுக்காக அவர்களை பிரிந்து சென்றது இரண்டாவது ஏகத்துவ பிரச்சாரம் நம்முரூர் அரசனை எதிர்த்து ஓரிரை கொள்கையை உறுதியுடன் முழங்கியதால் இப்ராஹிம் அலை சலாத்துவசலாம் அவர்கள் பேர் ஆபத்தை சந்தித்தார்கள் அந்நிலையிலும் அந்த சர்வதிகாரியுடன் அல்லாஹ் விஷயத்தில் விவாதம் செய்தார்கள் மூன்றாவது பொறுமை உயிருடன் எரித்து விடுவதாக அவர்களை அந்த நம்ரூத் நெருப்பில் தூக்கி வீசிய போது அந்த பேராபத் அந்த பேர் ஆபத்தை ஏற்று சகித்தது நான்காவது நாடு துறத்தல் அதன் பின்னர் தங்களை விட்டு பிரிந்து செல்லுமாறு நம்ரூத் உத்தரவிட்ட போது அல்லாவுக்காக தமது ஊரிலிருந்து இருந்தும் தாயகத்திலிருந்தும் நாடு துறந்து ஹிஜரச் சென்றது ஐந்தாவது குணம் விருந்தினரை உபசரிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது அதை ஏற்று உடலாலும் பொருளாலும் அதற்காக உழைத்தது ஆறாவது தியாகம் தம்முடைய புதல்வரை அறுத்து பலியிடுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்ட போது அவரை அறுப்பதற்கு துணிந்தது அல்லாவிடமிருந்து வந்த இந்த சோதனைகள் அனைத்தையும் இப்ராஹீம் சலாத்து வசலாம் அவர்கள் வெற்றிகரமாக சந்தித்தபோது அந்த சோதனைகளிலிருந்து அவர்களை அல்லா காப்பாற்றி நீர் எமக்கு அடிபணிவீராக என்று கூறினான் அதற்கு அவர்கள் அகிலத்தாரின் இறைவனைக்கே நான் அடிபணிந்தேன் கால அஸ்லம் துலில்லா ஹுரப்பில் ஆலமீன் என்று கூறினார்கள் என்ற தகவல் சூரத்துல் பகாரா இரண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களை சில கட்டளைகள் மூலம் அல்லாஹ் சோதித்தான் அப்போது அவர்கள் பொறுமை மேற்கொண்டார்கள் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரம் ஆகியவற்றால் அவற்றை தெய்வங்களாக கருதும் மக்களால் அவர்களை சோதித்தான் அதில் அவர்கள் அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள் தம்முடைய இறைவன் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பவனென்றும் ஒருபோதன் ஒருபோதும் அவன் அழிய மாட்டான் என்றும் புரிந்து கொண்டார்கள் உண்மையில் உறுதி கொண்ட நிலையில் வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி தமது முகத்தை திருப்பினார்கள் இணை வைப்போரில் ஒருவராக அவர்கள் இருந்ததே இல்லை பின்னர் தாயகம் துறந்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் அதனால் தமது தாயகத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் அல்லாவுக்காக வெளியேறி சிரியா நாட்டுக்கு சென்று சேர்ந்து விட்டார்கள் அவ்வாறு நாடு துறந்து செல்வதற்கு முன்னர் நெருப்பின் மூலம் இறைவன் சோதித்தான் அதையும் சகித்து கொண்டார்கள் தம்முடைய புதல்வரை அறுத்து பலியிட வேண்டும் என்றும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள் கட்டளையிடப்பட்டார்கள் அதையும் ஏற்று செயல்படுத்தினார்கள் என்று ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இப்படியான எல்லா சோதனைகளிலும் நபி இப்ராஹிம் அலை ஹிஸ்வலாத்து வசலாம் வெற்றிகரமாக அதை சாதித்து காட்டினார்கள் என்று கூறியிருக்கின்ற தகவல் தப்சிர் இபுநகசீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே செம்மல் சைதனா இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் வாழ்ந்ததை போன்று நாமும் சோதனையின் போது துவண்டு விடாமல் நாம் பொறுமை காத்து அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அது அவனிடமிருந்து ஏற்பட்ட சோதனை என்பதை புரிந்து நாம் அதிலிருந்து வென்று நாம் வாழ்ந்து காட்டுவோமாக அல்லாஹ் அருள்பாலிப்பானாக آمين يا رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته